இன்னைக்கு பாசி பருப்பு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இந்த உருண்டை நெய் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு உருண்டை பொட்டுக்கடையில் செய்யலாம், இன்னொன்று வந்து பாசி பருப்பில் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கும்போது, பாசி பருப்பு வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நெய் வந்து 8 to 9 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி 5/6, பிஸ்தா 5/6, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி வந்து 1/4 teaspoon. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை மெயினாக போகணும். இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது இந்த பருப்பு. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அல்வா, இந்த மாதிரி லட்டு, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அதை வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. மிக்சியில் சர்க்கரையை போட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நைஸாக. அதுக்கப்புறம் அதே ஜாரில் பாசிப்பருப்பு ஆற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நல்லா நான் பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இதுக்கிடையில் நீங்கள் ஒரு வடை சட்டியில் இல்லை ஒரு பேனில் நெய் விட்டு, 1 teaspoon நெய் விட்டு அதில் முந்திரி பிஸ்தா வறுத்து வச்சுக்கலாம் நல்லா சவக்க. இப்போ ஒரு பேசினில் ஃபஸ்ட்டு சர்க்கரை பவுடர் பண்ணது, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு பவுடர் பண்ணது, ஏலக்காய் பொடி, முந்திரி பிஸ்தா வறுத்தது, நெய். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம நல்லா எல்லாம் கலரணும். அப்படி பாசிப்பருப்பு மாவை நீங்கள் வந்து சலிக்கிறதுனாலும் சலிச்சுக்குங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எதையும் வேஸ்ட் பண்ணாலும் வேணான்னுக்கோசரம் நான் அப்படியே போட்டு பிசைஞ்சிருக்கேன் நான். இப்போ வந்து நெய் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா அழுத்தி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி பிடித்துட்டு அப்புறம் நல்லா அப்படி இப்படி இப்படி இது பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள் இப்போ நல்லா உருண்டை வந்துருச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பு உருண்டை தினைக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாவே போதும். அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அந்த பருப்பில். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.